கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி டாக்டர் ஆண்ட்ரூ காஃப்மேன் கோஸ் பாஸ்லேட் பற்றி ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணியிருந்தார். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரெசன்டேஷன் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஜெர்ம் தியரினா என்னது, டெரெயின் தியரினா என்னது அப்படின்னு சொல்லி சிம்பிளாக ஒரு டைம் பார்க்கலாம். பேசிக்காக டெரெயின் தியரி பொறுத்த வரைக்கும் டிசீஸுக்கு காரணம் டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகிறது தான். ஒன்று ஃபுட் வழியாக இருக்கலாம், இல்லைன்னா இன்ஜெக்ட் பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் பாடிக்குள்ளே டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் என்ட்ரு ஆகியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பர்சனோட பாடிக்குள்ளே ஒரு டாக்ஸிக் மெட்டீரியல் என்ட்ரு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவரோட பாடி இந்த டாக்ஸிக் மெட்டீரியலை டிடெக்ட் பண்ணி அதை டிசால்வ் பண்ணி வெளியில் அனுப்புறதுக்கு எக்ஸோசோமை அந்த இடத்துக்கு அனுப்பும். இந்த எக்ஸோசோம்ஸ் வந்து அந்த டாக்ஸினுக்கு ஏற்ற மாதிரி வேறு வேறு ஃபார்மில் இருக்கும். பார்க்க எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் இந்த எக்ஸோசோம்ஸ் எல்லாம் டாக்ஸின்ஸை கிளியர் பண்ணி வெளியில் அனுப்புறதுக்கு தான் நம்ம பாடி அந்த இடத்துக்கு அனுப்பியிருக்கு. இது ஒன்றும் ஒரு வேறு ஒரு ஆர்கனிசத்துலேருந்து வந்த செல்ஸ் கிடையாது. ஆனால் ஜெர்ம் தியரி பொறுத்த வரைக்கும் டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் ஒரு மேட்ரே கிடையாது. ஏன்னா எல்லா டிசீஸுக்கு பின்னாடியும் வேறு வேறு மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இருக்குது. இந்த மைக்ரோ ஆர்கனிசம் ஒவ்வொருத்தரோட பாடியிலேருந்து இன்னொருத்தர் பாடிக்கு ஏதோ ஒரு வகையில் ஸ்ப்ரெட் ஆகி போய் இதே டிசீஸை அவருக்கு கொடுக்குது. இதுக்கு அவங்க கொடுக்குற முக்கியமான ப்ரூஃப் என்னதுன்னா, எலக்ட்ரோ மைக்ரோஸ்கோப்லலாம் பார்க்கும்போது எல்லா டிசீஸ் பக்கத்துலேயும் ஒரே மாதிரியான மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இருக்குது. இந்த இடத்துல தான் டெரெயின் தியரி அப்புறமா ஜெர்ம் தியரி இந்த ரெண்டுமே ஒரே மாதிரியான விஷயத்தை காமிக்குது. ஆனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகியிருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, டெரெயின் தியரியில் எக்ஸோசோம்ஸ் தான் டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ்லாம் கிளியர் பண்ணி வெளியில் அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் ஜெர்ம் தியரி ஃபாலோ பண்ணுறவங்க இந்த விஷயத்தை மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது, இல்லை இது வந்து நம்மளோட எக்ஸோசோம் கிடையாது, இது வந்து இன்னொரு பாடியிலேருந்து வந்திருக்க ஒரு ஃபாரின் மைக்ரோ ஆர்கனிசம், இந்த மைக்ரோ ஆர்கனிசம் தான் டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்காக எல்லா விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட் டைம் எலக்ட்ரோ மைக்ரோஸ்கோப்பை அவங்க கண்டுபிடிக்கும் போது எல்லாருமே ஜெர்ம் தியரி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த டிசீஸ்டு செல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லா இடத்துக்கு பக்கத்துலேயுமே வைரல் பார்ட்டிகல்ஸை அவங்க வந்து பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அதை பற்றின ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. அந்த டைமில் வந்து அவங்க ஜெர்ம் தியரியை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. எல்லா டிசீஸுக்குமே மைக்ரோ ஆர்கனிசம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க இந்த வைரல் பார்ட்டிகல்ஸ்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வைரல் பார்ட்டிகல் தான் இந்த டிசீஸை வந்து கொடுத்துருக்கு, இது தான் இந்த டிசீஸுக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் இன்னி வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு டெரெயின் தியரி பற்றின நாலேஜ் கிடையாது. இந்த வைரல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க எக்ஸோசோம்ஸ் எல்லாம் டாக்ஸின்ஸை கிளியர் பண்ணி வெளியில் அனுப்புறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு புரியலை. ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது அப்படியே இவ்வளோ வருஷமாக அப்படியே ஃபாலோ ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ கோஸ் பாஸ்லேட் பற்றி பார்க்கலாம். ஜெர்ம் தியரி பொறுத்த வரைக்கும் எல்லா டிசீஸ்க்கு பின்னாடியும் மைக்ரோ ஆர்கனிசம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதனால இந்த மைக்ரோ ஆர்கனிசம்த்தை வச்சு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ணி காமிங்க, அந்த மாதிரி காமிச்சிங்கன்னா தான் இந்த டிசீஸுக்கு இந்த மைக்ரோ ஆர்கனிசம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்கிற ஒரு சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான் இந்த கோஸ் பாஸ்லேட். பெருசாக எதுவும் இல்லை. அவங்க இந்த டிசீஸுக்கு இந்த மைக்ரோ ஆர்கனிசம் தான் காரணம் அப்படின்னு காமிக்கிறாங்க இல்லையா, அந்த மைக்ரோ ஆர்கனிசத்தை வச்சு ஒரு டிசீஸை இவங்க வந்து பரப்பி இந்தா பாருங்கள் இது தான் இந்த டிசீஸை கொடுக்குது அப்படின்னு சொல்லி லேபில் காமிக்கணும், வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஆனால் இது வரைக்கும் இந்த கோஸ் பாஸ்லெட்டை எந்த ஒரு வைரஸுக்குமே இவங்க செஞ்சு காமிச்சதே கிடையாது. ஹிஸ்ட்ரியில் இருக்க எந்த பேண்டமிக்குமே இந்த கோஸ் பாஸ்லெட்டை வச்சு அவங்களால ப்ரூவ் பண்ண முடியலை. ஓகே, இப்போ ப்ரெசன்டேஷனுக்கு போகலாம். ஆல்ரெடி இங்கே 33 ஸ்லைடு இருக்குது. இப்போ அப்படியே ஒவ்வொன்றா ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கோஸ் பாஸ்லேட்டுக்கு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு அனிமலுக்கு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு, வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகி அதை வந்து கஷ்டப்பட்டு இருக்குது, அந்த மாதிரிலாம் இவங்க சொன்னாங்கன்னா அந்த அனிமலோட பாடியில் இவங்க இது தான் காசு அப்படின்னு சொல்கிற அந்த வைரஸ் வந்து நிறையா இருக்கணும். அதே மாதிரி ஹெல்த்தியாக இருக்க அனிமல்ஸுக்கு அவங்களோட பாடியில் இந்த வைரஸ் இல்லைனா ஏதோ ஒரு எந்த விஷயம் இவங்க காசுன்னு சொல்கிறாங்களோ அந்த மைக்ரோ ஆர்கனிசம் சுத்தமாக இருக்கவே கூடாது. செகண்ட் வந்து, த மைக்ரோ ஆர்கனிசம் மஸ்ட் பி ஐசோலேட்டட் ஃப்ரம் எ டிசீஸ்ட் ஆர்கனிசம் அண்ட் க்ரோன் இன் ப்யூர் கல்ச்சர். எந்த மைக்ரோ ஆர்கனிசம் காசு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்களோ அந்த விஷயத்தை நம்ம அந்த அனிமல் பாடியிலிருந்து தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்து அதை வந்து ப்யூர் கல்ச்சரில் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கணும்.
இப்போது நம்ம பியூர் கல்ச்சரில் டெவலப் பண்ண இவங்க காசு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த அந்த மைக்ரோ ஆர்கனிசமை நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருக்க ஒரு அனிமலுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்த சஃபர் ஆகிட்டு இருந்த அந்த அனிமலுக்கு என்னென்னலாம் சிம்டம்ஸ் வந்துச்சோ அதே மாதிரி சிம்டம்ஸ் இங்கே ஹெல்த்தியாக இருந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ண அந்த அனிமலுக்கு வரணும். அதே மாதிரி த மைக்ரோ ஆர்கனிசம் மஸ்ட் பி ரீ ஐசோலேட்டட் ஃப்ரம் த இன்னாக்குலேட்டட் டிசீஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஹோஸ்ட் அண்ட் ஐடென்டிஃபைட் அஸ் பீயிங் ஐடென்டிக்கல் டு த ஒரிஜினல் ஸ்பெசிஃபிக் காசல்டிவ் ஏஜென்ட். பேசிக்காக நம்ம இங்கே புதுசாக இந்த மைக்ரோ ஆர்கனிசமை செப்பரேட்டாக எடுத்து இன்ஜெக்ட் பண்ணி இப்போ செக் பண்ணி பார்த்தோம் இல்லையா, அந்த அனிமலோட சிம்டம்ஸும் ஃபஸ்ட்டு இருந்த அந்த அனிமலோட சிம்டம்ஸும் ஒரே மாதிரி இருக்கா, ரெண்டுமே ஒரே விஷயந்தானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். இன்னும் ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயந்தான் இந்த ஜெர்ம் தியரி பேஸ் பண்ணி தான் இந்த காஸ் அப்படின்றவர் இந்த விஷயங்களெல்லாம் டெவலப் பண்ணியிருக்காரு, இந்த செட் ஆஃப் ரூல்ஸை டெவலப் பண்ணி வச்சுருக்காரு. ஏதோ ஒரு விஷயம் இங்கே டிசீஸ் ஸ்ப்ரெட் பண்ணுதுன்னு இவங்க சொன்னாங்கன்னா அந்த டிசீஸ் அந்த அனிமலில் மட்டும்தான் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. அந்த டிசீஸில் டிசீஸ் கொடுக்குற அந்த மைக்ரோ ஆர்கனிசம்மை, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வைரஸை தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்து டெவலப் பண்ணிவிட்டு அதை வந்து இன்னொரு நல்லா இருக்க ஹெல்த்தியாக இருக்க ஒரு அனிமலுக்குள்ளே ஆட் பண்ணி விடுறாங்க. இந்த கேஸில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த நல்லா இருந்த அனிமலுக்கும் ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்த சஃபர் ஆகிட்டு இருந்த அந்த அனிமல் மாதிரியே சிம்டம்ஸ்லாம் வருதா, அந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா மறுபடியும் இந்த புதுசாக நம்ம இன்ஜெக்ட் பண்ண இந்த அனிமலோட பாடியிலிருந்து இந்த மைக்ரோ ஆர்கனிசம்மை வெளியில் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. வேறு எதுவுமே கிடையாது, சும்மா இங்கே டிசீஸை வந்து ஸ்ப்ரெட் ஆகுதா அப்படின்னு சொல்லி மைக்ரோ ஆர்கனிசம் வச்சு செக் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் இந்த கோஸ் பாஸ்லெட் இந்த லிஸ்ட் ஆஃப் மெத்தட்ஸை வந்து எங்கேயுமே யூஸ் பண்ணி வைரஸை இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணதே கிடையாது. அதை தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன், அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நேச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஜேர்னல் இருக்குது. அந்த ஜேர்னலில் இங்கே பப்மெட் மாதிரி வச்சுக்கோங்களேன், பேசிக்காக ஒரு மிகப்பெரிய ஜேர்னல் வச்சுக்கோங்க. நிறையா சயின்டிஃபிக் பேப்பர்ஸ்லாம் இந்த ஜேர்னலில் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த சயின்டிஃபிக் ஜேர்னலில் என்ன நடந்திருக்குன்னா 2003 கோஸ் பாஸ்லெட் யூஸ் பண்ணி நாங்கள் சார்ஸ் வைரஸை ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம், ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி டைட்டில் போட்டு ஒரு ஆர்டிக்கிள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை செக் பண்ணி பார்க்கும்போது வேறு மாதிரி போட்டிருக்கு. இங்கே செகண்ட் பேராகிராஃபில் பாருங்கள், அக்கார்டிங் டு கோஸ் பாஸ்லெட்ஸ் ஆஸ் மாடிஃபைட் பை ரிவர்ஸ் ஆஃப் வைரல் டிசீசஸ் 6 கிரைட்டீரியா ஆர் ரெக்வயர்ட் டு எஸ்டாப்ளிஷ் அ வைரஸ் ஆஸ் த காஸ் ஆஃப் அ டிசீஸ். ஃபஸ்ட்டு டைட்டிலில் கோஸ் பாஸ்லெட்டை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உள்ளே கொஞ்சம் படித்து பார்க்கும்போது இல்லை, நாங்கள் கோஸ் பாஸ்லெட்டை அப்படியே யூஸ் பண்ணலை, அதுக்கு பதிலாக ரிவர்ஸ் அப்படின்றவர் கிரியேட் பண்ணி வச்சுருந்த இன்னொரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸை தான் நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் நிறையா விஷயங்களில் அஃபிஷியலான இந்த பெரிய பெரிய ஜேர்னலில் கூட ஏமாற்றிட்டு இருக்காங்க, மேனிப்புலேஷன் பண்ணுறாங்க. இங்கே கோஸ் பாஸ்லெட் விஷயத்தில் என்ன பிரச்சனைனா இதை வச்சு வைரஸை ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண முடியவே முடியாது, ஏன்னா அதோட ரூல்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ரிவர்ஸ் அப்படின்றவர் 1937 என்ன பண்ணார்னா அவருக்கு வந்து ஒரு மைண்டில் ஒரு தாட் இருந்திருக்கு, வைரஸ் வந்து இதுதான் ஸ்ப்ரெட் பண்ணுது, இதுதான் டிசீஸ்க்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவர் மைண்டில் ஒரு தாட் இருந்திருக்கு. அதனால அவர் ரிவர்ஸோட அந்த ரூல்ஸ் எல்லாம் பைபாஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்காக சில ரூல்ஸை அவரே புதுசாக க்ரியேட் பண்ணி வச்சுட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணி வைரஸ் தான் ஸ்ப்ரெட் பண்ணுது அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பேசிக்காக இப்போ இருக்க நிறைய பேர் இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் கோஸ் பாஸ்லெட்டை யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. இதை வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்தா எந்த வைரஸுமே ஸ்ப்ரெட் ஆகுது, இதுதான் டிசீஸை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் காமிக்கவே முடியாது. ரூல்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பாருங்கள், த மைக்ரோ ஆர்கனிசம் ஃபவுண்ட் இன் த இல் பட் நாட் த ஹெல்த்தி. எந்த அனிமல் வந்து கஷ்டப்பட்டு இருக்கோ டிசீஸ்னால அந்த அனிமலோட பாடியில் மட்டும்தான் இந்த காஸ் அப்படின்னு சொல்கிற அந்த மைக்ரோ ஆர்கனிசம் அவைலபிளாக இருக்கணும். நல்லா இருக்க ஹெல்த்தியாக இருக்க மற்ற அனிமல்ஸோட பாடியில் இந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அவைலபிளாக இருக்கக்கூடாது. இந்த பேசிக்கான ஒரு விஷயமே இந்த ரிவர்ஸோட லிஸ்ட்டில் இருக்காது. தூக்கிட்டாங்க. ஏன் தூக்கிட்டாங்க அப்படின்னா இந்த வைரல் பார்ட்டிகிள்ஸ் அப்புறமா இந்த மற்ற விஷயம் எல்லாமே எல்லாரோட பாடியிலையுமே இருக்குது. எல்லாரோட பாடியிலையும் இருக்கும்போதும் ஏன் அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்காங்க, ஏன் அவங்களுக்கு அப்போ வந்து அந்த டிசீஸ் வந்து வரல அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதை இவங்களால் பைபாஸ் பண்ணிலாம் போக முடியாது, அந்த கொஸ்டினை விட்டு எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ அதனால் டோட்டலாக அந்த பாயிண்ட்டை எடுத்துகிட்டு இந்த செகண்ட் பாயிண்ட்டை ரெண்டாக பிரித்து போட்டிருக்காங்க. இந்த மைக்ரோ ஆர்கனிசம் மஸ்ட் பி ஐசோலேட்டட் ஃப்ரம் அ டிசீஸ்டு ஆர்கனிசம், ஐசோலேஷன் ஆஃப் வைரஸ் ஃப்ரம் டிசீஸ்டு ஹாஸ்ட்
அதே விஷயந்தான் கொஞ்சம் வேறு மாதிரி எழுதியிருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. அன்க்ரோன் இன் பியூர் கல்ச்சர் கல்டிவேஷன் ஆஃப் வைரஸ் இன் ஹோஸ்ட் செல்ஸ். இங்கே வைரஸை தனியாக செப்பரேட்டாக எடுக்கணும், அதை ஹோஸ்ட் செல்லில் வச்சு இருந்து எடுக்கணும். பேசிக்காக ஒரே விஷயத்தை ரெண்டு வேறு வேறு மாதிரி போட்டிருக்காங்க. ப்ரொடியூஸ் சேம் டிசீஸ் இன் ஹோஸ்ட். ரீ ஐசோலேஷன் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம், ரீ ஐசோலேஷன் ஆஃப் வைரஸ். இங்கே அடிஷ்னலாக ரெண்டு விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க, இங்கே பாருங்கள். ப்ரூஃப் ஆஃப் ஃபில்டரபிலிட்டி, டிடெக்ஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் இம்யூன் ரெஸ்பான்ஸ் டு வைரஸ். இந்த ப்ரூஃப் ஆஃப் ஃபில்டரபிலிட்டி அப்படின்னா, வைரஸ் வந்து ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக இருக்கனால அதை வந்து ரிசர்ச் பண்ணி இல்லைனா சும்மா செக் பண்ணி பார்க்கும்போது கூட முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி வைரஸ் மட்டும் தனியாக எடுத்தால் மட்டும்தான் அதை வந்து ஒழுங்காக நம்மளால் ரிசர்ச்லாம் பண்ண முடியும். அதுக்காக இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நம்ம வந்து ஃபில்டர் பண்ணாமல் யாரோ ஒருத்தரோட பாடியிலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு நம்ம செக் பண்ணோம்னா ஒழுங்காக நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காக இதை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. அதையே ஒரு ப்ரூஃப் மாதிரி ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. கீழே டிடெக்ஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் இம்யூன் ரெஸ்பான்ஸ் டு வைரஸ் அந்த மாதிரி கூட சம்திங் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுதா, அதுதான் காசா அப்படின்னு சொல்லி இவங்கள ப்ரூவ் பண்ண சொல்லணும். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான வித்தியாசமான கிளைம்ஸ்லாம் ஆட் பண்ண சொல்லணும். எனவே இங்கே கொஞ்சம் கீழெல்லாம் பார்க்கலாம். நிறைய விஷயத்தை ரிவர்ஸ் அப்படின்றவர் விட்டுட்டார். முக்கியமாக சொல்லணும்னா டிஎன்ஏ அப்புறமா ஆர்என்ஏ பற்றிலாம் அவர் எதையுமே பேசலை. டிஎன்ஏ பார்ட்டிகிள்ஸ், ஆர்என்ஏ பார்ட்டிகிள்ஸ் அந்த விஷயம்லாம் எங்கே போச்சு? சும்மா இது ஏதோ ஒரு விஷயங்களை 6 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க. இங்கே ரிவர்ஸ் அப்படின்றவரோட மைண்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவரே 1937 சொல்லியிருக்காரு. ஸோ அதையும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக படித்து பார்க்கலாம். இங்கே இம்பார்ட்டண்ட்டாக அவர் சொன்னதை மட்டும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். Particularly those diseases caused by viruses, the blind adherence to course postulates may act as hindrance instead of an aid. Hindrance அப்படின்னா ஒரு தடங்களாக இருக்கிறது. இவர் ஆல்ரெடி அசியூம் பண்ணி வச்சுருக்கிறாரு. இங்கே பாருங்கள், வைரஸ் வந்து டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ணுது அப்படின்னு சொல்லி இவர் ஆல்ரெடி மைண்டில் வந்து நினச்சிக்கிட்டாரு. அவரோட மைண்டை பொறுத்த வரைக்கும் வைரஸ் தான் டிசீஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. இந்த ஒரு உண்மையை உலகத்துக்கு சொல்கிறதுக்கு கோஸ் பாஸ்லெட் வந்து விட மாட்டேங்குது, ஒரு தடங்களாக நிற்கிது அவர் நடுவில் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. யோசி பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு ஜெர்ம் தியரி நம்பிட்டு இருந்திருக்காங்க இந்த ரிவர்ஸ் அப்படின்றவரெலாம். இட் இஸ் ஆப்வியஸ் தட் கோஸ் பாஸ்லெட் ஹாவ் நாட் பீன் சாட்டிஸ்ஃபைட் இன் வைரல் டிசீசஸ். இங்கே மட்டும் இல்லை, எப்போவுமே வைரல் விஷயங்களுக்கு கோஸ் பாஸ்லெட் வச்சு இவங்களால் ப்ரூவ் பண்ணவே முடியாது. இங்கே 1937 இவர் இந்த புதுசாக ரூல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். கோஸ் பாஸ்லெட்டை வச்சுக்கிட்டு வைரஸ் வந்து டிசீஸ் ஸ்ப்ரெட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அவங்களால எதுவுமே பண்ணி காமிக்கவே முடியல. அது ஒரே ஒரு காரணத்துக்காக புதுசாக ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை கண்டுபிடிச்சி வச்சு வைரஸ் தான் டிசீஸ் தருது அப்படின்னு சொல்லி நம்ப வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கூட அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. மறுபடியும் இந்த நேச்சருக்கே வரலாம். இம்பார்ட்டண்ட்டாக சம்திங் இங்கே மறுபடியும் சொல்லியிருக்காங்க. த ஃபஸ்ட் 3 ரிவர்ஸ் கிரைட்டீரியா, ஐசோலேஷன் ஆஃப் வைரஸ் ஃப்ரம் டிசீஸ்ட் ஹோஸ்ட், கல்டிவேஷன் இன் ஹோஸ்ட் செல்ஸ் அண்ட் ப்ரூஃப் ஆஃப் ஃபில்டரபிலிட்டி ஹாவ் பீன் மெட் ஃபார் சார்ஸ் வைரஸ் பை செவரல் குரூப்ஸ். இங்கே ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த நேச்சர்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருந்த இந்த ஒரு ஆர்டிக்கிள் வந்து மேனிப்புலேஷன் பண்ணியிருக்காங்க, ஏமாற்றிருக்காங்க. பேசிக்காக கோஸ் பாஸ்லெட் வச்சு நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோன்னு சொல்லி ஏமாற்றிட்டு ஒரிஜினலான கண்டென்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் கோஸ் பாஸ்லெட்டை வந்து யூஸ் பண்ண முடியல, அதுக்கு பதிலாக ரிவர்ஸ் ஒரு க்ரைட்டீரியாவாக நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. இப்போ டீட்டெயிலாக படிக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரிவர்ஸோட க்ரைட்டீரியாவில் 3 விஷயங்களை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி 3 வித்தியாசமான ஆர்டிகிள்ஸை லிங்க் பண்ணியிருக்காங்க. எந்த 3 அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, இந்த 3 ஐசோலேட் பண்ணுறது, கல்டிவேட் பண்ணுறது, ஃபில்டர் பண்ணுறது. அப்போயும் கூட இன்னொரு 3 இருக்கே, இதையும் அவங்க எதுவுமே பண்ணலை, 3 இதை ஸ்கிப் பண்ணிட்டாங்க. பார்த்துக்கோங்க இதெல்லாம் ஒரு முக்கியமான ஜேர்னல் வெப்சைட்டில் பப்ளிஷ் ஆகிறது. இதெல்லாம் அந்தளவுக்கு ஒரு மேனிபுலேட்டிவ் மெத்தட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஒரிஜினலாக இருக்க காஸ் பாஸ்லெட்டை மிஸ் பண்ணிவிட்டு இன்னொரு விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணும் போதும் கூட அதில் இருக்க 6 வெறும் 3 தான் இவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட்டுட்டு இந்தாங்க 3 தனித்தனியான குரூப்ஸு இவங்கெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு ஏமாத்துறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இங்கே ஐசோலேட்டுக்கு மேரியம் வெப்ஸ்டர் டிக்ஷனரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். To separate from another substance so as to obtain pure or in a free state. Isolate அப்படின்னா அதை வந்து செப்பரேட்டாக எடுக்கணும், ப்யூராக வந்து தனியாக எடுக்கணும், அதுக்குள்ளே எதையுமே ஆட் பண்ணக்கூடாது. ரொம்ப சிம்பிளாக தானே இருக்குது. ஆனால் இவங்க ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த காமெடி மட்டும் பாருங்கள்.
பேசிக்காக ஒரு ஃப்ளூயிட் வந்து லங்ஸில் எடுப்பாங்க இந்த கொரோனா வைரஸ் விஷயத்தில், ரொம்ப டீட்டெயிலாக செக் பண்ணி பார்க்கும்போது, இல்லை மற்ற இடங்களில் வேறு வேறு இடங்கள்ல இருந்து எடுப்பாங்க. பட் எனிவே ஒரு சாம்பிளை கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த சாம்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. ஃபில்டரபிலிட்டின்னு ஒரு கான்செப்ட் சொன்னேன் இல்லையா, வைரஸ் மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது, அந்த விஷயத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தனியாக எடுத்துகிட்டு போய், இங்கே ரேப்பிட் ரொட்டேட்டிங் ரோட்டார்னு சம்திங் இருக்குது, இங்கே மறுபடியும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதுலேயும் சம்திங் ஆட் பண்ணுவாங்க. இந்த கெமிக்கலுக்கு ஏதோ ஒரு பேர் இருக்குது, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் எனிவே இங்கே ஃபில்டர் பண்ணதை இதில் ஆட் பண்ணி இதை அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் அதை வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. இங்கே ஐசோலேட் பண்ணுறதுக்கு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, அது பேர் தான் ஐசோலேட் அப்படின்னு சொல்லி இவங்க மேரியம் டிக்ஷனரியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்கன்னா ஃபில்டர் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா தான் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இது பேர் ஒன்றும் ப்ராப்பர் ஐசோலேஷன் கிடையாது. அதே மாதிரி இங்கே கோவிட் விஷயத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக சம்திங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே 2020லேருந்து இந்த விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பாருங்கள், வாட் தே ஆர் காலிங் ஐசோலேஷன். இங்கே பேசிக்காக லங் ஃப்ளூயிட் எடுத்துருப்பாங்க, எடுத்ததுக்கப்புறமா ஃபில்டர் கூட பண்ணலை. இந்த ஃபில்டரபிலிட்டின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது, அந்த விஷயத்த கூட பண்ணலை. அதுக்கு பதிலாக கொஞ்சம் என்சைம்ஸ் ஆட் பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறமா பிசிஆர் டெஸ்ட் யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஏன் ஃபில்ட்ரேஷன் பண்ணலை, எதுக்காக என்சைம்ஸ் ஆட் பண்ணுறாங்க, ஸ்லாஷ் ஆர்என்ஏ, எதுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிவிட்டு ஃபில்டர் கூட பண்ணாமல் பிசிஆர் டெஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிசிஆர் டெஸ்ட் ஒரு ஃபேக்கு தான், அது எல்லாருக்கும் தெரியும். அது ஏதோ ஒரு விஷயமாக கூட இருந்துட்டு போகுது. எதுக்காக இந்த ஐசோலேட் பண்ணுற அந்த ப்ராசஸையே தப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜெர்ம் தியரிக்காரங்க தான் கண்டுபிடிச்சாங்க இந்த விஷயத்தெலாம் இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோட்டோக்கால் மாதிரி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அப்படி இருந்தும் கூட அவங்களோட ரூல்ஸையே அவங்க வந்து மதிக்காமல் ஏதேதோ சம்திங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பிசிஆர் டெஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு டைப்பாக யூஸ் பண்ணுறாங்க, அது என்னதுன்னா இந்த லங் ஃப்ளூயிடை தனியாக செப்பரேட்டாக எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்ச நேரத்தில் ஃபில்டர் பண்ணுறாங்க. சில கேஸில் ஃபில்டரும் பண்ணுறது கிடையாது, அதனால் இங்கே ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஃபில்ட்ரேஷன் போட்டிருக்காங்க. ஏதோ ஒன்று சரி, அப்படியாவது ஒன்று ஏதோ ஒன்று சம்திங் பண்ணுறாங்களேன்னு பார்த்தா நான் ஹோஸ்ட் செல்லில் இதை ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே எப்படி இங்கே ஹோஸ்டில் இருந்து அந்த சாம்பிளை எடுத்துட்டு இங்கே நான் ஹோஸ்ட் செல்லில் ஆட் பண்ணுறாங்க. இது பேர் எப்படி ஐசோலேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஐசோலேஷன்னா ப்யூராக இருக்கணும் இல்லையா. இங்கே என்சைம்ஸ் ஆட் பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்லாஷ் ஆர்என்ஏ. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஹோஸ்ட் செல்லில் ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்காக இப்படிலாம் பண்ணணும், இது பேர் என்ன ஐசோலேஷன். எனவே இங்கே ஐசோலேஷன் அப்படின்ற ப்ராசஸ் சொல்லிவிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்குறாங்க. ஓகே, நான் இப்போ சொல்கிறேன் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு. இங்கே வைரஸ் பார்ட்டிக்கல் பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே நான் லிவிங், அதனால் ரீப்ரொடியூஸும் பண்ண முடியாது, ஆக்டிவாகவும் இருக்க முடியாது. அது எல்லாமே டெரேந்திரி பேஸ்டு விஷயங்கள் தான். பாடியில் இருக்க டாக்ஸின்ஸை டிசால்வ் பண்ணுறதுக்காக நம்மளோட பாடி கிரியேட் பண்ணுற அந்த சால்வன்ட்ஸ் தான் இந்த வைரஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே. ஸோ இந்த கான்செப்ட் வந்து ஜெர்ம் தியரிக்காரங்களுக்கெல்லாம் புரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த வைரஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு மோசமான நான் லிவிங் பார்ட்டிக்கல். சில பாடிக்குள்ளே போனால் ஆக்டிவாக இருக்கும், சில பாடியில் நான் லிவிங்காக இருக்கும். இதுக்கே அவங்க இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. எனிவே இந்த மாதிரி அவங்க வந்து வைரஸ் பார்ட்டிக்கலை ஃபில்டரோ பண்ணுறாங்களோ பண்ணலையோ தனியாக எடுத்துட்டு அதுக்குள்ளே இன்னொரு செல்லை வந்து ஆட் பண்ணுறாங்க. நான் ஹோஸ்ட் செல் அப்படின்னா மோஸ்ட்லி மங்கி கிட்னி செல்ஸாக இருக்கும், இல்லைனா வேறு ஏதோ ஒரு அனிமலோட செல்ஸாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை ஆட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆன்டிபயோட்டிக்ஸ் அதில் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி விஷயங்களை செக் பண்ணி பார்க்குறாங்க. வைரஸ் அப்புறமா இந்த மற்ற எக்ஸோசோம் விஷயங்கள் இது எல்லாமே பாடியில் ஏதாவது ஒரு டாக்ஸிக் விஷயங்கள், நம்ம வேறு ஏதோ ஒரு பாடிக்குள்ளேருந்து டாக்ஸின் மெட்டீரியல்ஸ் நம்ம பாடிக்குள்ளே போச்சுன்னா அந்த விஷயத்தை நம்ம பாடி டிடெக்ட் பண்ணிவிட்டு அதை உடனே டிசால்வ் பண்ணி வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் அனுப்பும். அதை தான் எக்ஸோசோம் வைரஸ் அந்த மாதிரி நிறைய பேர் வச்சு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ வைரஸ் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து தனியாலாம் வச்சு எதுவுமே பண்ண முடியாது, அதுக்கு தனியாக ஒரு செல்ஸ் வேணும், அதுவும் இல்லாமல் ஆன்டிபயோட்டிக்ஸை அதில் ஆட் பண்ணி விடணும். அப்போ மட்டும்தான் ஓஹோ இங்கே வந்து டாக்ஸின்ஸ் இருக்குது, இதை உடனே கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க செல்ஸ்லேருந்து வைரஸ் பார்ட்டிகல்ஸை ரிலீஸ் பண்ணிவிடும் இந்த செல்ஸ் எல்லாம். இந்த விஷயத்தை தான் இவங்க வந்து இங்கே நாங்கள் வந்து ப்யூரிஃபை பண்ணிட்டோம், இதை நாங்கள் வந்து இப்போ டெஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க. எனிவே இங்கே பேப்பர்ஸ்லலாம் இருக்குது மூணு கிரைட்டீரியாவை வந்து நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த நேச்சரில் இருக்க ஆர்டிக்கலில் சொன்னாங்க இல்லையா, இப்போ அதை மட்டும் செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இவங்க முடிஞ்சளவுக்கு ஏமாற்றிருக்காங்க. கொஞ்சம் பாருங்கள், அதை போட்டேனா பேப்பர், இந்த ப்ரொனன்சியேஷன்லாம் பண்ண முடியல, சில டைட்டில்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, சாரி அபவுட் தட். எனிவே இங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். டிட் நாட் ஐசோலேட் எனி வைரஸ் ரொட்டீன் டைரக்ட் வைரலாஜிக் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஆல் ரெஸ்பிரேட்டரி அண்ட் ஸ்டூல் ஸ்பெசிமன்ஸ் ரிசீவ்டு
ஃப்ரம் 9 to 10 பேஷன்ஸ் வாஸ் கம்ப்ளீட்டட். ஏதோ ஒன்று சம்திங் இங்கே ரொட்டீன் செக்கப் பார்த்துலாம் சம்திங் கம்ப்ளீட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஈல்டிங் நெகட்டிவ் ரிசல்ட்ஸ், ரிசல்ட்டே ஃபெயில் ஆகிடுச்சு, அப்புறம் எதுக்காக நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், 9 out of 10 பேஷண்ட் இருக்குது அந்த மாதிரிலாம் எதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க, ரிசல்ட்டு ஃபெயில் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதானே. திஸ் இன்க்ளூட நெகட்டிவ் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ், இவங்க ஐசோலேட் பண்ணுறதுக்காக இங்கே 10 பேஷண்ட்ஸை வச்சு செக் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஐசோலேட் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல அப்படின்னா, அங்கே வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது அங்கே வைரஸே கிடையாது, அந்த அந்த பார்ட்டிகிளே இல்லை அப்படின்றபோது எதை அவங்க ஐசோலேட் பண்ணி ப்யூரிஃபை பண்ணதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்லி அப்டேன் ஜெனட்டிக்கல் மெட்டீரியல், இவங்க ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, இங்கே நார்மலாக நம்மளோட பாடியில் இருக்க ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏவை தான் இவங்க வந்து ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் ரிவர்ஸ் அப்படின்றவர் இந்த கோஸ் பாஸ்லேட்டர் இருந்து எடிட் பண்ணி மாற்றும்போது சொல்லாமல் விட்ட விஷயம். அவர் மட்டும் ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏலாம் நம்ம பாடியோடது, அதுக்கும் டிசீஸ்க்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இந்த மாதிரியான பேப்பர்ஸ்லாம் இப்போ வந்திருக்கவே வந்திருக்காது. ரிவர்ஸ்லாம் ஒரு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவருக்கு ஆல்ரெடி ஒரு மைண்டில் வந்து ஒரு அசம்ஷன் இருக்குது, வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது, இதுதான் டிசீஸ்க்கு காரணம் அப்படின்னு சொல்லி அதுக்காக அதை வந்து ஒரு ப்ரூஃபாக காமிக்கிறதுக்காகவே க்ரியேட் பண்ண இந்த ரிவர்ஸ் அப்படின்ற புது ரூல்ஸில் இந்த ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏ பற்றிலாம் அவர் வேணும்னே ஸ்கிப் பண்ணியிருக்காரு. எனவே கன்யூ பண்ணுவோம். டிட் நாட் கல்டிவேட் இன் ஹோஸ்ட் செல்ஸ், இன்ஸ்டட் யூஸ்ட் வைரோ செல்ஸ், மங்கி கிட்னி எபித்திலியம். நான் ஆல்ரெடி இங்கே ஐசோலேஷன் ப்ராசஸில் சொன்ன மாதிரி இவங்க வந்து ஐசோலேட் பண்ணி எடுக்கிறேன், நாங்கள் வந்து ப்யூரிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, பாடியிலேருந்து அந்த லங் ஃப்ளூயிட் இல்லைனா ஏதோ ஒரு ஃப்ளூயிடை வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா ஹோஸ்ட் செல்லில் கூட ஆட் பண்ண மாட்டாங்க, அதை விட்டுட்டு இந்த மங்கி கிட்னி செல்லை ஆட் பண்ணுவாங்க. இல்லைனா வேறு ஏதோ ஒரு தனியாக ஒரு அனிமலோட பாடியிலேருந்து செல்ஸ் எடுத்துகிட்டு போய் அந்த செல்ஸில் இந்த பார்ட்டிகல்ஸை ஆட் பண்ணி அதில் ஆன்டிபயோட்டிக்ஸை அப்படியே தூவி விட்டு வெளியில் வைரஸ்லாம் அப்படியே வருதா அப்படின்னு சொல்லி மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஜெர்ம் தியரிக்காரங்க ஒரு ப்ரோட்டோக்காலே, அவங்களோட ப்ரோட்டோக்காலே அவங்க மதிக்கிறது இல்லை, தப்பான ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிவிட்டு இது வந்து ரியல் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்லாம் பப்ளிஷ் பண்ணிவிட்டு இது தெரிஞ்சுட்டு இருக்காங்க. டிட் நாட் ப்ரூஃப் ஃபில்டரபிலிட்டி, இன்ஸ்டட் யூஸ் வேரியஸ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ஃபார் ப்ரெசன்ஸ் ஆஃப் பேக்டீரியா அண்ட் அதர் வைரஸஸ், ஷோட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மெட்டாஃபினியம் வைரஸ் இன் 4 பேஷண்ட்ஸ். ஃபில்டர் கூட பண்ணலை, இங்கே பார்த்துக்கோங்க, இந்த போன்டினான் பேப்பரில் ஐசோலேட்டும் பண்ணலை, அவங்க ப்யூரிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து வேறு ஏதோ ஒரு மங்கி கிட்னி செல்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கிறாங்க, அதுவும் இல்லாமல் ஃபில்டர் கூட அவங்க பண்ணலை. பேசிக்காக மூணு விஷயத்துக்குமே அவங்க ஆப்போசிட்டாக தான் பண்ணியிருக்காங்களே தவிர இந்த ரிவர்ஸ் சொன்ன விஷயங்களை இவங்க ஃபாலோ பண்ணவே கிடையாது. ஏன் ஃபில்டர் பண்ணலை, அதை விட்டுட்டு எதுக்காக இங்கே ஸ்க்ரீனிங்லாம் எதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க, மேனுவலாக எதுக்காக செக் பண்ணி அதில் வைரஸ் இருக்கா, வேறு ஏதாவது பேக்டீரியாஸ் இருக்கா, அதர் விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு எதுக்காக செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா வைரஸ் மட்டும்தான் அந்த ஃபில்டர் பண்ண இதில் மிச்சம் இருக்கும், வேறு டிஎன்ஓ அந்த வேறு வேறு விஷயங்கள்லாம் அதில் இருக்காது. அதுக்காக தான், அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவங்க வந்து ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ட்ரோஸ்டன் பேப்பர். அகைன் எனக்கு சில விஷயங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரில, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, சாரி அபவுட் தட். டிட் நாட் ஐசோலேட் எனி வைரஸ், ஒன்லி அப்டைன் ஜெனட்டிக் மெட்டீரியல், அப்சர்வ்டு பேராமேக்ஸோ வைரஸ் லைக் பார்ட்டிகல்ஸ் இன் ஒன் ஸ்பெசிமன் அண்டர் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். எங்கேயும் அதே விஷயம் தான் சொல்லியிருக்காங்க, இவங்களால் ஐசோலேட் பண்ண முடியல, அதுக்கு பதிலாக இவங்க ஜெனட்டிக் மெட்டீரியல் எடுத்திருக்காங்க. ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏ, ஏன் ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏ வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க, ஏன் ஒழுங்காக அந்த வைரஸ் பார்ட்டிகளை இவங்களால் எடுக்க முடியல, அதுவும் இல்லாமல் இங்கே வேறு ஏதோ ஒரு வித்தியாசமான வைரஸோட பார்ட்டிகல்ஸை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஃபில்டர் பண்ணலைன்னா அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு வேறு வேறு விஷயங்கள் தான் இருக்கும், ஒழுங்காக ஐசோலேட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அப்படி தான் இருக்கும். டிட் நாட் கல்டிவேட் இன் ஹார்ஸ் செல்ஸ், இன்ஸ்டட் யூஸ் வைரோஸ் செல்ஸ், மங்கி கிட்னி எப்திலிக்கல் செல்ஸ். இங்கேயும் மங்கி கிட்னியை வச்சு தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்காக எந்த அனிமல்லிருந்து இவங்க இந்த வைரஸ் பார்ட்டிகல்ஸை எடுக்க ட்ரை பண்ணுறாங்களோ அந்த அனிமலோட ஹார்ஸ் செல்ஸை வச்சு தான் இவங்க வந்து இந்த கல்ச்சரை வந்து டெவலப் பண்ண ட்ரை பண்ணணும். வேறு ஏதோ வித்தியாசமான ஒரு அனிமல்லிருந்து அனிமலோட செல்ஸை வச்சுட்டு இவங்க விளையாண்டுட்டு இருக்கக்கூடாது. ஆனால் அவங்க அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிட் நாட் ப்ரூஃப் ஃபில்டரபிலிட்டி, இன்ஸ்டட் யூஸ்ட் வேரியஸ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ஃபார் ப்ரெசன்ஸ் ஆஃப் பேக்டீரியா அண்ட் அதர் வைரஸஸ். இவங்களும் ஃபில்டர் பண்ணலை, அதை விட்டுட்டு ஸ்க்ரீனிங் பண்ணுறேன், நாங்கள் வந்து அப்படியே மைக்ரோஸ்கோப் வச்சு டேரெக்டாகவே பார்த்துக்குறோம் இதில் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க.
முடிஞ்சளவுக்கு எல்லா ஆங்கிளையும் இவங்க ஏமாற்றிட்டு இருக்காங்க. ரிவர்ஸோட க்ரைட்டீரியாவே அந்த ஆறு க்ரைட்டீரியாவே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. அதை வச்சுட்டு ஈஸியாக வைரஸ் தான் டிசீஸ் ஸ்ப்ரெட் பண்ணுது அப்படின்னு சொல்லி யாரை வேணால் ஏமாற்றலாம். அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் வச்சு கூட இவங்களால் ஏமாற்ற முடியல. அதையுமே இவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஓ காட் கேஎஸ்ஐ ஆசிக் பேப்பர் ஐ எம் சீரியஸ்லி சாரி, என்னால் இதெல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. டிட் நாட் ஐசோலேட் எனி வைரஸ் ஒன்லி ஆப்டைன் ஜெனட்டிக் மெட்டீரியல். இவங்களாலையும் ஐசோலேட் பண்ண முடியலையா, ஜெனட்டிக் மெட்டீரியல் வச்சு இவங்கள விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. டிட் நாட் கல்டிவேட் இன் ஹாஸ் செல்ஸ், இன்ஸ்டட் யூஸ்ட் வேரோ E6 NCIH292. இது ஏதோ சம்திங் சம்திங் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஹாஸ்ட் செல்ஸை இது வரைக்கும் நம்ம பார்த்த எந்த பேப்பர்லேயுமே யூஸ் பண்ணவே கிடையாது. எந்த அனிமல்லேருந்து இவங்க சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்களோ அந்த அனிமலோட செல்ஸை வச்சு இவங்களால் எதையுமே டெவலப் பண்ண முடியல. அதுக்கு பதிலாக மங்கி செல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இல்லைனா இந்த மாதிரி ஏதோ ஒன்று என்னென்னே தெரியாத மாதிரி ஏதோ ஒரு அனிமல் பாடியிலிருந்து எடுத்து அந்த செல்ஸை வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. அண்டு இன்டு சக்லிங் ICR மைஸ் மைஸ்னால் இந்த எளிதானே, இவங்க எவ்வளோ ஒரு ராங்கான விஷயங்களாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். ஹார்ஸ் செல்ஸை வச்சு தானே இவங்க பண்ணணும், அதுதானே ரிவர்ஸோட க்ரைட்டீரியா. எதுக்காக இந்த விஷயங்களெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்காங்க? Did not prove filterability, instead used various screening tests for presence of bacteria and other viruses. இவங்களும் அதே தான் பண்ணியிருக்காங்க, ஃபில்டர் பண்ணல, அதை விட்டுட்டு ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்காங்க. ஏதோ மூணு க்ரைட்டீரியாவை நாங்கள்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க போல்டாக நேச்சுரல் ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது இவங்க எந்தளவுக்குலாம் ஏமாற்றிருக்காங்கன்னு. பேரிஸ் பேப்பர் டிட் நாட் ஐசோலேட் எனி வைரஸ் ஒன்லி ஆப்டைன் ஜெனட்டிக் மெட்டீரியல். இவங்களும் ஆர்என்ஏ அஞ்சு டிஎன்ஏ தான், அந்த விளையாட்டு தான். டிட் நாட் கல்டிவேட் இன் ஹாஸ் செல்ஸ், இன்ஸ்டட் யூஸ்ட் ஃபீட்டல் ரீஹஸ் கிட்னி செல்ஸ். ஃபீட்டல் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இந்த வயிற்றில் இருக்க சின்ன குழந்தை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஃபீட்டல் செல்ஸ் அப்படின்னு சொல்லி சில இடங்களில் வேக்சின் இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ ஒரு டிஸ்கஸ்டிங்கான விஷயங்கள் இதெல்லாம். கேட்டால் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை பற்றி நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் எனிவே இந்த இடத்துலையும் ஹார்ஸ் செல்ஸை அவங்க யூஸ் பண்ணவே கிடையாது, வேறு ஏதோ சம்திங் வேறு அனிமலோட செல்ஸை வச்சு தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. டிட் நாட் ப்ரூவ் ஃபில்டரபிலிட்டி, இன்ஸ்டட் யூஸ் வேரியஸ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ஃபார் ப்ரெசன்ஸ் ஆஃப் பாக்டீரியா அண்ட் அதர் வைரஸஸ். இவங்களும் அதே விஷயம் தான் பண்ணியிருக்காங்க, ஃபில்டர் பண்ணலை, அதை விட்டுட்டு ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்கேன், நாங்கள் வந்து மேனுவலாக செக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணியிருக்க ஒரு பெரிய ஆர்டிக்கிளில் இந்த மாதிரி மேனிப்புலேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கோஸ் பாஸ்லேட்டில் அந்த ஒரு கான்செப்டை டோட்டலாக விட்டுட்டு நாங்கள் அதுக்கு பதிலாக இதை நாங்கள் ஃபாலோ பண்ணி நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை போய் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்க்கும்போது அதுவும் கூட அவங்க வந்து ப்ரூவ் பண்ணவே இல்லை. யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்கே மீடியாலெலாம் உண்மை அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நியூஸ்லலாம் சொல்லி நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க. இங்கே கீழே ஒரு குவாட் இருக்குது, அதையும் படிக்கிறேன். வி ஹாவ் டெஸ்டட் ஃபார் 3 ரிமைனிங் க்ரைட்டீரியா, ப்ரொடக்ஷன் ஆஃப் கம்பேரபிள் டிசீஸ் இன் த ஒரிஜினல் ஹார்ஸ் ஸ்பீசிஸ் ஆர் ஏ ரிலேட்டட் ஒன், ரீஆஸ்லேஷன் ஆஃப் த வைரஸ் அண்ட் டிடெக்ஷன் ஆஃப் எ ஸ்பெசிஃபிக் இம்யூன் ரெஸ்பான்ஸ் டு த வைரஸ். இங்கே முடிஞ்சளவுக்கு மேனிபுலேஷன் பண்ணி ஏமாற்ற ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஏதோ நல்லவங்க மாதிரி நாங்கள் மீதி 3 க்ரைட்டீரியாவை பற்றி நாங்கள் செக் பண்ணிகிட்டு இருக்கோம், ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. க்ரைட்டீரியா ஃபார் ப்ரொடியூஸ் சேம் டிசீஸ் இன் ஹாஸ்ட். இங்கே இதையும் நம்ம அப்படியே செக் பண்ணி பார்க்கலாம். இவங்க ஐசோலேட் பண்ணி தனியாக எடுத்து டெவலப் பண்ணதுக்கப்புறமா நல்லா இருக்க ஒரு அனிமலுக்கு இந்த புதுசாக இவங்க லேபில் டெவலப் பண்ண அந்த மைக்ரோ ஆர்கனிசமை இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அதே டிசீஸ் வருதா, அதே சிம்டம்ஸ்லாம் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். இதுதான் இந்த 4th க்ரைட்டீரியா, அதை வந்து இப்போ கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். டிட் நாட் அப்டைன் மெட்டீரியல் ஃபார் இனாக்குலேஷன் ஃப்ரம் பேஷண்ட்ஸ் வித் நேச்சுரல் டிசீஸ் வி ஹாவ் இனாக்குலேட்டட் 2 மாஸ்கிஸ் வித் வைரோசெல் கல்ச்சர் SCV ஐசோலேட்டட் from a fatal SARS case. Only one of two inoculated mascus had respiratory symptoms. The other has a skin rash. Lung pathology finding also different. இங்கே ஏதோ இங்கே ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரிஜினலாகவே அவங்க ஐசோலேட் பண்ணி எடுத்துட்டதாகவும் அந்த ஐசோலேட் பண்ணி எடுத்த விஷயத்தை புதுசாக ஒருத்தவங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணி விட்டு இவங்க ரிசர்ச் பண்ணதாகவும் போட்டிருக்காங்க. எவ்வளோ ஒரு ஃபுல்லாக எவ்வளோ போய் போய் பொய்யாக சொல்லியிருக்காங்க. இங்கே முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஐசோலேஷன் விஷயத்தில், ஒரு ஐசோலேஷன் சொல்கிறாங்க ஆனால் ஃபில்டர் கூட பண்ணலை, என்சைம் ஆட் பண்ணி விடுறாங்க,
வேறு ஏதோ ஒன்று சம்மந்தமே இல்லாமல் இங்கே ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆட் பண்ணி விடுறாங்க, சம்மந்தமே இல்லாமல் மங்கி கிட்னி செல்ஸ் எடுத்து ஆட் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு எதையோ ஒன்று போட்டு விட்டுட்டு அதில் வைரஸ் வருதா வைரஸ் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த ஒரு மிக்சர் ஆஃப் விஷயத்தை இந்தாங்க இதுதான் ஐசோலேட் பண்ண வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் கூட ஒரு சென்ஸ் இல்லாமல் அனிமல்ஸுக்கு ஆட் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணி விட்டுட்டு அந்த அனிமலுக்கு இதே மாதிரியான சிம்டம்ஸ் வருதா இதே மாதிரியான டிசீஸ் வருதா அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க ரிசர்ச் பண்ணதில் ஐ மீன் ஒரு அனிமலுக்கு மட்டும் இங்கே சிம்டம்ஸ் ஒரே மாதிரி வந்திருக்கு, ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் வந்திருக்கு. ஆனால் இன்னொரு அனிமலுக்கு ஸ்கின் ரேஷ் வந்திருக்கு சம்மந்தமே இல்லாமல். லங் பேத்தாலஜி ஃபைண்டிங்ஸ் ஆல்சோ டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி இந்த லங் விஷயங்கள்லாம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. எப்படி ஒரே மாதிரி இருக்கும், எப்படி ஒரே டிசீஸ் வரும், ஒரு காமன் சென்ஸே இல்லாமல் இவங்க ஐசோலேட் பண்ணுற ப்ராசஸே தப்பாக இருக்கும்போது, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே தப்பாக இருக்கும்போது இவங்க எப்படி இந்த ஸ்ப்ரெட் ஆகிற அந்த பாட்டை கரெக்டாக வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இந்த ஒரு விஷயமே எனக்கு புரியல. ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து கரெக்டாக போனால் தாங்க உங்களுக்கு லாஸ்ட்டெல்லாம் கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டே நீங்கள் தப்பாக ஏதோ விஷயத்தை ஆட் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணி விட்டிங்கன்னா தப்பான ரிசல்ட் தான் வரும். எனிவே இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்ஸ்லாம் மிச்சம் இருக்குது, ஸ்லோ கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். க்ரைட்டீரியன் 5 and 6, ரீஐசோலேஷன் ஆஃப் வைரஸ் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி. இந்த மாதிரி இவங்க வந்து செப்பரேட்டாக ஐசோலேட் பண்ணி எடுத்து டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்ஜெக்ட் பண்ணி விட்டு ஏதோ ஒரு அனிமலுக்கு அந்த அனிமலுக்கு அதே மாதிரி சிம்டம்ஸ் வந்து டிசீஸ் வந்து இவங்க ரிசர்ச்சை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த அனிமலில் இருந்து இப்போ அந்த மைக்ரோ ஆர்கனிசமை மறுபடியும் ஐசோலேட் பண்ணி எடுக்கணும். இதுதான் இந்த 5 and 6 அந்த க்ரைட்டீரியா. டிட் நாட் ரீஐசோலேட் வைரஸ் டிட் ஜெனட்டிக் டெஸ்டிங் அண்ட் மிக்ஸ்டு வித் வைரோஸ் செல்ஸ். ரீஐசோலேட் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல, எப்படி பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு அவங்க ஐசோலேஷன் ப்ராசஸே ஒழுங்காக பண்ணலை, ஃபஸ்ட் ஸ்டெப்பே தப்பு தானே. அப்படி இருக்கும்போது இவங்க மற்ற விஷயங்கள்லாம் எப்படி கரெக்டாக பண்ண முடியும்? ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸ் கிளைம்ட் நாட் டிஸ்கிரைப்ட் ஆஸ் ஸ்பெசிஃபிக் இன் பேப்பர். எப்படி வரும் இவங்க? பேசிக்காக எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து ஏதேதோ விஷயங்களை தப்பு தப்பாக பண்ணி ஏதேதோ விஷயங்களை ஆட் பண்ணி விட்டுட்டு இந்த க்ரைட்டீரியாவை நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், ரிவர்ஸோட க்ரைட்டீரியாவை அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்றுமே முடிக்கல இவங்க. 0 out of 6 க்ரைட்டீரியா தான் மீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே பேப்பர்லாம் பப்ளிஷ் பண்ணும்போது அப்படியே காமிச்சிருக்காங்க, இந்தா பாருங்கள் நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் அபவுட் COVID-19? இங்கே இப்போ வந்து சார்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம், கோவிடோட ரிலேட்டட் வைரஸ் அப்படின்னு சொல்லி இவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை தான் நம்ம பார்த்தோம் இப்போ சார்ஸ் பற்றி. இப்போ COVID-19 பற்றி அதையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே 22nd பேஜில் இருக்கும், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ ஹேங் ஆன், நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக அதையும் டே கம்ப்ளீட் பண்ணுறேன். வாட் அபவுட் COVID-19? நோ ஸ்டடிஸ் மேட் ஃபஸ்ட்டு த்ரீ க்ரைட்டீரியா. இங்கே ரிவர்ஸோட ஃபஸ்ட்டு த்ரீ க்ரைட்டீரியாவே இவங்க யாருமே இந்த COVID-19 இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணதே கிடையாது. நோ ஸ்டடிஸ் அட்ரஸ்ட் க்ரைட்டீரியா 4 and 5, ப்ரொடியூஸ் சேம் டிசீஸ் இன் ஹார்ஸ் ரீஐசோலேஷன் ஆஃப் வைரஸ். இது வரைக்கும் இந்த ரிவர்ஸ் க்ரைட்டீரியா அந்த ஆறு சொல்லியிருந்தேன் இல்லையா ஃபஸ்ட்டு, அந்த விஷயத்தை COVID-19 யாருமே இது வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணது கிடையாது. இவ்வளோ வருஷமாக சொல்லிகிட்டு இருக்க அந்த சார்ஸ் வைரஸுக்கே இது வரைக்கும் யாருமே கம்ப்ளீட் பண்ணது கிடையாது. அதை தான் இங்கே ஃபஸ்ட்டு 20 pages நம்ம பார்த்துருக்கோம். அவங்க கம்ப்ளீட் பண்ணதாக காமிச்சிருக்காங்க, கம்ப்ளீட் பண்ண மாதிரி காமிச்சு ஏமாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்க அந்த ரிவர்ஸ் க்ரைட்டீரியாவை சார்ஸ் ஒரிஜினல் அந்த வைரஸ்க்கே இது வரைக்கும் பண்ணது கிடையாது. அப்புறம் எங்கே இந்த புதுசாக வந்திருக்க COVID-19 சார்ஸுக்கு இவங்க காமிக்கிறது? இங்கே கொஞ்சம் பேப்பர்ஸ்லாம் இருக்குது, அதை நம்ம அப்படியே பார்க்கலாம். ஸோ பேப்பர் இங்கே முடிஞ்சளவுக்கு பேப்பரை மட்டும் கஷ்டமான டைட்டிலாக கொடுத்து வச்சுருக்காங்க, ப்ரொனன்ஸே பண்ண முடியல. டிட் நாட் ஐசோலேட் எனி வைரஸ் ஒன்லி ஆப்டென் ஜெனட்டிக் மெட்டீரியல். காலங்காலமாக இவங்க பண்ணுற அதே விஷயந்தான், அதே கோல்மால் தான். இவங்க வைரஸை ஃபில்டர் பண்ணி ஐசோலேட் பண்ணியெல்லாம் எடுக்கவே கிடையாது, அதுக்கு பதிலாக ஜெனட்டிக் மெட்டீரியலாக நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிருக்காங்க. ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் அப்படின்னா ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏ, அது வந்து அந்த அனிமலோட ஓன் ப்ராப்பர்ட்டி. இது ஒன்றும் அந்த ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய இவங்களோட இமேஜினரி அந்த மைக்ரோ ஆர்கனிசம் கிடையாது. டிட் நாட் கல்டிவேட் இன் ஹார்ஸ் செல்ஸ், இன்ஸ்டட் யூஸ்ட் வைரோ அண்ட் HUH7 செல்ஸ். இவங்களும் ஹார்ஸ் செல்ஸாக யூஸ் பண்ணது கிடையாது, வேறு ஏதோ ஒரு அனிமலோட செல்ஸை யூஸ் பண்ணி இந்த இவங்க செப்பரேட்டாக எடுத்த அந்த விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா ஃபஸ்ட்டு ஜெனட்டிக் மெட்டீரியல் நாங்கள் எடுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலாக எடுத்து இங்கே வைரோ அப்புறமா இந்த HUH7 செல்ஸில் ஆட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ரிசர்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயமே தப்பாக தான் இருக்குது, ரிவர்ஸோட க்ரைட்டீரியாவுக்கு அகேன்ஸ்டாக தான் போயிட்டு இருக்குது.
ஃப்ரம் ஒன்லி 1 to 7 பேஷண்ட்ஸ். இங்கே இன்னும் கூட கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டே போகலாம். டிட் நாட் ப்ரூவ் ஃபில்டரபிலிட்டி, அவங்களால ஃபில்டர் பண்ணி இந்த வைரஸை தனியாக காமிக்க முடியல. த ஸ்டடி ப்ரொவைட்ஸ் எவிடன்ஸ் ஆஃப் அண்ட் அசோசியேஷன் பிட்வீன் த டிசீஸ் அண்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் திஸ் வைரஸ். ஹவவர் தேர் ஆர் ஸ்டில் மெனி அர்ஜென்ட் க்வெஸ்சன்ஸ் டு பி ஆன்சர்டு. வி நீட் மோர் கிளினிக்கல் டேட்டா அண்ட் சாம்பிள்ஸ் டு கன்ஃபார்ம் இஃப் திஸ் வைரஸ் இஸ் இன்டீட் த எட்டியாலஜி ஏஜென்ட் ஃபார் திஸ் எபிடமிக். இந்த எட்டியாலஜி ஏஜென்ட் அப்படின்னா இதுதான் இந்த காசா அப்படின்றதுக்காக அவங்க போட்டிருக்காங்க. பேசிக்காக இந்த ஐசோலேட் பண்ணுறது, இந்த ரிவர்ஸ் கிரைட்டீரியாவை ஃபுல்ஃபில் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க எல்லா ஆர்டிகல்ஸுமே இதே தான், இதே விஷயங்களை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ப்ரோட்டோக்காலை கூட அவங்க ஃபாலோ பண்ணலை, எல்லாமே ஜேம் திரியோட ப்ரோட்டோக்கால் தான். ஆனால் கூட அவங்க எதையுமே அவங்க வந்து ஃபாலோ பண்ணாமல் ஏதோ விஷயங்களை ஆட் பண்ணிவிட்டு இந்தா பாருங்கள், இந்தா பாருங்கள், நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க. இந்த கோவிட் 19 விஷயத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் நம்ம வந்து நிறையா ஸ்டடி பண்ணணும், இது வந்து கம்ப்ளீட்டட் கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்கள போட்டிருக்காங்க. இது வந்து ஃபெயில் ஆகிருச்சு, இந்த ரிவர் கிரைட்டீரியாவை நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னு தான் இவங்க போட்டிருக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஷோ பேப்பரில் இன்னும் கூட ஒரு விஷயங்களை காமெடியாக போட்டிருக்காங்க, அதையும் பாருங்கள். தே ஆர் ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கல் டு ஈச் அதர் அண்ட் சார் 79.5 சீக்வன்ஸ் ஐடென்டிட்டி டு சார்ஸ் கோவிட். பேசிக்காக இங்கே அவங்களால ப்ரூவ் பண்ணி காமிக்க முடியல இதுவும் இந்த கோவிட் 19 ஒன்று தான் அப்படின்றது. அதுக்காக இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து 79.5% வந்து பார்க்குறக்கு ஒரே மாதிரி தான் சீக்வன்ஸ் இருக்குது, அதனால இது வந்து சார்ஸ் கோவிட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ரி காஃப்மன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மளோட ஜெனட்டிக்கல் சீக்வன்ஸும் சிம்பான்சி சீக்வன்ஸும் தான் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க, அதுக்காக நம்ம சிம்பான்சி ஆகிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. கரெக்டு தானே, சீக்வன்ஸ் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்றதுக்காக ரெண்டுமே ஒரே விஷயம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இங்கே இந்த பெரிய பெரிய பேப்பர்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணுறாங்க, இவங்க முடிஞ்ச அளவுக்கு மேனிபுலேஷன் யூஸ் பண்ணி அவங்க சொல்ல வருது உண்மை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஏமாற்ற ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் கூட இம்பார்ட்டண்ட்டாக சில விஷயங்கள் இருக்குது. டிட் நாட் ஐசோலேட் எனி வைரஸ் ஒன்லி அப்டேன் ஜெனட்டிக்கல் மெட்டீரியல். டிட் நாட் கல்டிவேட் இன் ஹார்ஸ் செல்ஸ் இன்ட்ரடியூஸ் லங் கேன்சர் செல்ஸ். டிட் நாட் ப்ரூவ் ஃபில்டரபிலிட்டி யூஸ் டு சென்ட்ரிஃபியூகேஷன். இங்கே எல்லாமே டிட் நாட் தான் இருக்குது, எல்லாமே அதுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்குது. ரிவர்ஸ் வந்து எதெல்லாம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் தப்புன்னு சொன்னாரோ அந்த விஷயங்கள்லாம் இவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆல்தோ அவர் ஸ்டடி டஸ் நாட் ஃபுல்ஃபில் கோஸ் பாஸ்லேட்ஸ், அவர் அனாலிசிஸ் ப்ரொவைட் எவிடன்ஸ் இம்ப்ளிகேஷன் 2019 கோவிட் இன் த வுஹான் அவுட் பிரேக். எங்களால் ப்ரூவ் பண்ண முடியல, ஆனால் கூட கோவிட் 19 வுஹானில் அவுட் பிரேக் ஆகியிருக்கு, அதுக்கு எவிடன்ஸ்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி சம்திங் பேசிட்டு இருக்காங்க. உங்களால் ஃபஸ்ட்டு ப்ரூவே பண்ண முடியல இந்த வைரஸ் தான் ஸ்ப்ரெட் ஆகுது, இந்த வைரஸ் இல்லை எந்த வைரஸுமே உங்களால் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி காமிக்கவே முடியல இது வரைக்கும். 1937 இந்த ரிவர்ஸ் சொன்னதுலேருந்தே ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்போலேருந்தே இதை வந்து ப்ரூவ் பண்ணி காமிக்கவே முடியல. நாங்கள் பண்ணிட்டோம்னு சொல்லி ஆர்டிகல்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, அதில் ஆனால் செக் பண்ணி பார்த்தா எல்லாத்துலேயுமே தப்பு தப்பாக இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இங்கே ரூல்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் இவங்க பண்ணி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய இந்த நேச்சர் மாதிரியான ஜேர்னல் பேப்பர்லாம் பப்ளிஷ் பண்ணுற இடங்களில் பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பிக் ஃபார்மா பயங்கரமாக மணி தருதுன்னு நினைக்கிறேன். இவங்க பெரிய பெரிய பேப்பர்ஸ்லாம் வச்சுருக்காங்க நிறைய பேர், இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட்லாம் எல்லாருமே இந்த அளவுக்கு போய் சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே கிம் பேப்பர் பாருங்கள். டிட் நாட் ஐசோலேட் எனி வைரஸ் ஒன்லி அப்டேன் ஜெனட்டிக் மெட்டீரியல். டிட் நாட் கல்டிவேட் இன் ஹாஸ்டல்ஸ் இன்ஸ்டியூஸ் வைரோசில் ப்ளஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ். டிட் நாட் ப்ரூவ் ஃபில்டரபிலிட்டி. எதையுமே இவங்க பண்ணலை, ஒரு கிரைட்டீரியாவை கூட இந்த பேப்பர்ஸ் யாருமே ப்ரூவ் பண்ணி காமிக்கவே இல்லை. அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணி காமிக்காத போது கூட ஏதோ எல்லாமே தெரிஞ்ச மாதிரி வூஹானில் கோவிட் 19 அவுட் பிரேக் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களாம் குவாட்லாம் பண்ணியிருக்காங்க. காஸ் பாஸ்லேட்டை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணலை, ஆனால் கூட நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணி எவிடன்ஸ்லாம் வச்சுருக்கோம் இந்த வைரஸ் வந்து அவுட் பிரேக் ஆனதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காஸ் பாஸ்லேட்டை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணால் தான், காஸ் பாஸ்லேட்டு இருக்கட்டும் இல்லைனா ரிவர்ஸ் அந்த க்ரைட்டீரியா இருக்கட்டும் எதாக வேணால் இருக்கட்டும், இந்த ரெண்டு விஷயங்களையுமே நீங்கள் ப்ரூவ் பண்ணால் தான் இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, இது தான் டிசீஸுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியும். அந்த விஷயத்தை நீங்கள் சொன்னால் தான் இது வந்து அவுட் பிரேக் ஆகுது, இது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லி மற்ற விஷயங்கள்லாம் சொல்லணும். ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணுங்கள், அப்புறமா மற்ற விஷயங்கள்லாம் பேசுங்கள். இவங்க ஃபுல்லாக இங்கே ஜம் 3 பேஸ்டு டாக்டர்ஸ்லாம் இந்த மாதிரி தான் இருப்பாங்க.
எம்சி மாஸ்டர் யூனிவர்சிட்டி டீம் டிட் நாட் ஐசோலேட் எனி வைரஸ் ஒன்லி ஆப்டைன் ஜெனட்டிக் மெட்டீரியல் டிட் நாட் கல்டிவேட் இன் ஹாஸ்டல்ஸ் இன்ஸ்டட் யூஸ் அன்ஸ்பெசிஃபைடு மேமலியன் செல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இங்கே ரிவர்ஸுக்கு அகேன்ஸ்டாக காஸ்பாஸ்லேட்டுக்கு அகேன்ஸ்டாக தான் போயிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஃப்ராடு. கிம் பேப்பர் இன்ட்ரோடக்ஷன் ஹவ் ரூமர் ஸ்டார்ட்ஸ். இங்கே கிம் பேப்பரில் இந்த ஆர்டிகல்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்க இல்லையா பெரிய பெரிய ஜேர்னலில், அந்த மாதிரி ஒரு இடங்களில் இந்த கிம் பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அங்கே இந்த ரூமர் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு மட்டும் பாருங்கள். அந்த இம்பார்ட்டண்டான குவாட்டை மட்டும் நான் படித்து காமிக்கிறேன். ஃபாலோயிங் த ஃபர்ஸ்ட் அவுட் பிரேக்ஸ் ஆஃப் அன்எக்ஸ்பிளைன்டு ஃபினாமினா இன் வுஹான் சைனா இன் லேட் 2019, a new coronavirus was identified as a causative agent in January 2020. இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு காஸ் வாஸ்லேட்டையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியல, ரிவர்ஸ் க்ரைட்டீரியாவும் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஆனால் உடனே எங்கேருந்தோ தெரியல வந்துடுவாங்க. வந்துட்டு நாங்கள் புதுசாக ஒரு வைரஸை ஐசோலேட் பண்ணி எடுத்திருக்கோம், இந்த வைரஸ் தான் ஒரு டிசீஸை வந்து இங்கே ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்குது, இதுதான் காஸ் அப்படின்னு சொல்லி பப்ளிக்காக இந்த முக்கியமான இடங்களெல்லாம் பப்ளிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி தான் இந்த விஷயத்தை வூஹானில் ஏதோ ஒரு புதுசாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு ரூமரை ஒரு புரளியை கிளப்பி விட்டுருக்காங்க. இங்கே மறுபடியும் கூட பாருங்கள். இன்ட்ரோ. ஏ நாவல் கொரோனா வைரஸ் அசோசியேட்டட் வித் ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன். ஃபஸ்ட்டு இதை வந்து இவங்க லேப்லே பண்ணி காமிக்க முடியல, கோஸ் பாஸ்லேட்டில் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்ற விஷயத்தை இங்கே சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹியூமன் டு ஹியூமன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு. அன்சர்வ் ஹியூமன் இன்ஃபெக்ஷன் ஹேஸ் பீன் ரீசன்ட்லி ரிப்போர்ட்டட் ஃப்ரம் த சிட்டி ஆஃப் வுஹான் இன் ஹூபே ப்ராவின்ஸ் இன் சைனா. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் 2020 ஹியூஐஇடிஏஎல் 2020. ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணுங்கள் பாஸ், அப்புறமா நீங்கள் அதை வச்சு கிளைமிங்லாம் பண்ணலாம். கன்க்ளூஷனில் பாருங்கள், அது வந்து இன்ட்ரோவில் சொல்லியிருக்காங்க. எதுவும் அவங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சி எல்லாமே முடிச்சிட்ட மாதிரி இன்ட்ரோவில் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வைரஸ் வந்து இங்கே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது அந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஹியூமன் டு ஹியூமன் வேறு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. லேப்லேயே அவங்களால ஒரு அனிமல்லேருந்து இன்னொரு அனிமலுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி காமிக்க முடியல, ஐசோலேட் பண்ண முடியல, ஃபில்டரும் பண்ண முடியல, தனியாக அதை வந்து கல்ச்சரும் பண்ண முடியல, வேறு ஏதோ ஒரு ஹாஸ்ட் செல் ஆட் பண்ணி தான் இவங்களால கல்ச்சரே பண்ண முடியுது. இந்த மாதிரி முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி தப்பு தப்பாக பண்ணிகிட்டு இருக்க இந்த கும்பல் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். புதுசாக ஒரு ஸ்ட்ரெயின், புதுசாக ஒரு வைரஸ் வந்து கிளம்பியிருக்கு, அது வந்து வுஹானில் கிளம்பியிருக்கு, இப்படியே வந்து பரவிட்டு இருக்குது. இந்த வைரஸ் வந்து ஹியூமன் டு ஹியூமன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ரொம்ப சிவியராக இன்ஃபெக்ட் ஆகிட்டு இருக்குது அந்த மாதிரி சொல்லி ஒரு விஷயத்தை கிளப்பி விட்ருக்காங்க. கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். த யூனிக் ஜெனட்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் 2019 நாவல் கொரோனா வைரஸ் அண்ட் தேர் பொட்டன்ஷியல் அசோசியேஷன் வித் வைரஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் வெல்னஸ் இன் ஹியூமன்ஸ் ரிமைன் டு பி எலிடிகேட்டட். ஃபஸ்ட்டு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஆரம்பித்தாங்க. ஆனால் கன்க்ளூஷனில் இதோட அசோசியேஷன் எங்களுக்கு இன்னும் தெரியல, இதை வந்து இன்னும் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இவங்க எப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் கவனிங்க. இவங்களால் ஒரு விஷயத்தை கூட பண்ண முடியல, கோஸ் பாஸ்லேட்டையும் இவங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியல. அதுக்கு பதிலாக இங்கே ரிவர் புதுசாக கண்டுபிடிச்சா அந்த விஷயத்தையும் இவங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஆனால் ஃபுல்லாக பொய் பொய்யாக சொல்லிவிட்டு இங்கே சயின்டிஃபிக் ஜேர்னல் அப்படின்ற அந்த இடங்களில் இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணி எல்லாருமே பயமுறுத்திட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னனால தான் வேர்ல்டு ஃபுல்லாக இந்த 2019 எண்டிங்கில் ஒரு இந்த ஹோல் ஃபேக் பேண்டமிக் திங்கே ஆரம்பிச்சிது. இன்ட்ரோ. இங்கே எம்சி மாஸ்டர் யூனிவர்சிட்டி. த ரூமர் கண்டினியூஸ் த எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ கொரோனா வைரஸ் இன் அ மார்க்கெட் இன் வுஹான் சைனா இன் டிசம்பர் 2019 செட் இன் அ மோஷன் த பேண்டமிக் வி ஆர் நவ் விட்னஸிங் இன் 160 கண்ட்ரிஸ் அரவுண்ட் த வேர்ல்டு. மேட்னஸ் வந்து இந்த ஆர்டிக்கலில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, கிம் பேப்பரில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்குது. இந்த சயின்டிஃபிக் ஆர்டிகல்ஸ்லாம் படிக்கிறாங்க இல்லையா, அதில் பாதி பேருக்கு இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் அந்த ஹெட்டிங்கு இந்த கன்க்ளூஷன் அதை மட்டும் படிச்சுட்டு இதுதான் ரியாலிட்டி போல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மற்ற ஆர்டிகல்ஸுக்கு இந்த மாதிரி புதுசாகலாம் பண்ணும்போது அந்த இந்த மாதிரிலாம் வித்தியாசமான பேர்கள்லாம் வச்சுட்டு இன்னும் நிறைய பேர் ஏமாத்துறாங்க. ஜஸ்ட் நினச்சி பாருங்கள், இவங்க வந்து கோஸ் பாஸ்லெட்டை எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியலைங்க, ரிவரோட க்ரைட்டீரியாவை எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியலைங்க, ஆனால் நாங்கள் வந்து இந்த வைரஸ் தான் ஸ்ப்ரெட் ஆகுது, இதுதான் காசு அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோங்க அப்படின்னு சொல்லி உண்மையாக லாயலாக ஒரு ஃபுல் ஹானஸ்டோட ஏதோ ஒரு ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா சரி இது ஒரு பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லி மக்களாக நினச்சிருப்பாங்க. ஆனால் அதை விட்டுட்டு இதை வந்து நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க, இது வந்து முடிஞ்சிருச்சு, காஸ் பார்ட்லேட் பாஸ்லேட் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருச்சு, ரிவர் க்ரைட்டீரியாவும் ஃபுல்ஃபில் ஆயிருச்சு, இந்த வைரஸ் தாங்க டிசீஸு ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்குது, இது தாங்க எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஃபுல்லாக பிளைண்டாக ஒரு பொய்யை வேர்ல்டு ஃபுல்லாக அப்படியே பரப்பி விட்ருக்காங்க. அசோசியேஷன் இம்ப்ளிகேஷன் ஸ்டடி கன்க்ளூஷன்ஸ்.
changed to Causative Agent. Intro changed to Set in Motion the Pandemic. Web article ahead of pub. No additional evidence provided. ஜஸ்ட்டு ஒருத்தவங்க ஒரு பேப்பரில் சொன்னாங்க இதுதான் அதுக்கு வந்து காரணங்க, நாங்கள் வந்து எதுவுமே ப்ரூவ் பண்ணலை, ஆனால் இதுதான் காரணங்க அப்படின்னு சொல்லி அவங்களே டைட்டிலில் இருந்து போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு மற்ற எல்லாருமே ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணும்போது இதுக்கு இதுதான் காரணம், இதுக்கு இதுதான் காரணம், இங்கே இருந்தால் ஸ்ப்ரெட் ஆகுது, கோஸ் பாஸ்லேட் முடிஞ்சிருச்சு, ரிவர் கிரைட்டீரியா முடிஞ்சிருச்சு, எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிருச்சு, இந்த வைரஸ் ஒரு டேஞ்சரஸான வைரஸ்ஸு, இந்த மாதிரி சொல்லிட்டு உலகத்தையே ஏமாற்றி இந்த ஒரு ஃபேக் பேண்டமிக் திங்க்குள்ளே நம்மளெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இங்கே கன்க்ளூஷனையும் பாருங்கள். டிஸ்பைட் த கிளைம் ஆஃப் சாட்டிஸ்ஃபைங் கோஸ் பாஸ்லேட்ஸ், நாட் ஒன் ஆஃப் சிக்ஸ் ரிவர்ஸ் கிரைட்டீரியா வாஸ் மேட் ஃபார் சார்ஸ். என்னதான் இவங்க வந்து கோஸ் பாஸ்லேட்டை ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம், ரிவர்ஸ் கிரைட்டீரியாவை ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல்ஸில் சொன்னால் கூட உள்ளே படித்து பார்க்கும்போது தான் தெரியுது இவங்க ஒரு விஷயத்தை கூட ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னு. நன் ஆஃப் த ரிவர்ஸ் கிரைட்டீரியா வேர் மேட் ஃபார் கோவிட் 19 எக்ஸப்ட் பாசிபிளி ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி. ஒரு விஷயத்தை கூட இவங்க இது வரைக்கும் ஃபுல்ஃபில் பண்ணது கிடையாது, சும்மா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் இருக்காங்களே தவிர இவங்க ரிசர்ச் பண்ணி அந்த ப்ரூஃபை இது வரைக்கும் காமிச்சதே கிடையாது. ரூமர்ஸ் அண்ட் லைஸ் பிளேஸ்டு கோவிட் 19 அஸ் த காஸ் ஆஃப் பேண்டமிக் வித்தவுட் எனி ப்ரூஃப். எல்லாருமே நினச்சிட்டாங்க இந்த முக்கியமான ஆர்டிகல்ஸில், இந்த முக்கியமான சயின்டிஃபிக் ஜேர்னல்ஸில் வரும்போது டைட்டில் பார்த்துட்டு எல்லாருமே மக்கள்லாம் பயந்துட்டாங்க. அந்த ஒரு பயத்தில் ஆரம்பித்த இந்த ஒரு ரூமர் வந்து இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு ஃபேக் பேண்டமிக்காக அப்படி பெருசாக வளர்ந்து நிற்கிது. எப்போவுமே இந்த சயின்டிஃபிக் பேப்பர்ஸ்லாம் செக் பண்ணும்போது ஃபுல்லாக படித்து பார்க்கணும், அவங்க வந்து நாங்கள் பண்ணலைங்க ஆனால் இன்னொருத்தவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேப்பர்லாம் காமிச்சாங்கன்னா அதையும் போய் செக் பண்ணி பார்க்கணும். ஃபுல்லாக இங்கே மீடியாலாம் பண்ணுற மாதிரி வெறும் இங்கே டைட்டில் படிச்சுட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி டைட்டில் படிச்சுட்டு டிசைட் பண்ணனால தான் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் நம்ம இப்போ இருக்கோம். ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம பாடிக்குள்ளே ஏதோ ஒரு கெமிக்கல் இல்லைனா ஒரு மோசமான டாக்ஸிக் மெட்டீரியல் உள்ளே போகும்போது நம்ம பாடி வந்து அந்த டாக்ஸிக் மெட்டீரியலை டிடெக்ட் பண்ணிவிட்டு அதை கிளியர் பண்ணி அனுப்புறதுக்காக ஏதோ ஒரு எக்ஸோசோமையோ இல்லைனா ஒரு வேறு ஏதோ ஒரு சம்திங் விஷயங்களையோ அங்கே வந்து அனுப்பி அதை வந்து டிசால்வ் பண்ணி வெளியில் அனுப்ப ட்ரை பண்ணோம். இந்த ஒரு விஷயத்தை தான் ஜெர்ம் தியரியில் இருக்கவங்க இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்காக தான் நம்ம வேக்சின்ஸில் எல்லாம் ரொம்ப டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி விட்டு இன்ஜெக்ட் பண்ணி விடுறாங்க. பேசிக்காக இந்த பாய்சனை தான் இவங்க ஜெர்ம் தியரிக்காரங்க வேக்சினில் போட்டு இன்ஜெக்ட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு இம்யூனிட்டி ஆயிடுச்சு இதுமேல் ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க. இந்த ஜெர்ம் தியரி டாப் டு பாட்டம் அவங்க வந்து ஃபுல்லாக ஃப்ராடு. ஒரு ஒரு விஷயம் கூட இது வரைக்கும் அவங்க கரெக்டாக பண்ணதே கிடையாது. மறுபடியும் ஒரு சின்ன ரீகேப். காஸ் அப்படின்றவர் 1884 சில ரூல்ஸ்லாம் கண்டுபிடிச்சார். இந்த ரூல்ஸை வச்சு இந்த மைக்ரோ ஆர்கனிசம் தான் டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணலாம். இதுதான் காஸ் வந்து 1984 ஒரு 4 ரூல்ஸை வச்சு சொன்னார். ஆனால் 1937 ரிவர்ஸ் அப்படின்றவர் புதுசாக இந்த பிக்சருக்கு வராரு, ஜெம் தியரி பிக்சருக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா காஸை வச்சுட்டு எதையுமே நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்றதுக்காக இந்த காஸ் சொன்ன 4 விஷயங்களே விட்டுருங்க, நான் வந்து புதுசாக சம்திங் க்ரியேட் பண்ணுறேன், இதை வச்சு நீங்கள் வந்து வைரஸ் தான் டிசீஸ் ஸ்ப்ரெட் பண்ணுது அப்படின்னு சொல்லி காமிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 6 விஷயங்களை இவர் வந்து புதுசாக ஒரு செட் ஆஃப் ரூல்ஸாக க்ரியேட் பண்ணுறாரு. பழசை வச்சு வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்றதுக்காக புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த 6 விஷயங்களும் பேசிக்காக தான். ஆனால் இப்போ இந்த 6 ரூல்ஸை வச்சுக்கிட்டு இப்போ இருக்க ஜெர்ம் தியரி ரிசர்ச்சர்ஸ்னால் எந்த வைரஸையுமே ப்ரூவ் பண்ணி காமிக்க முடியல, இதுதான் ஸ்ப்ரெட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. காமெடியா இல்லையா? எனிவே இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. இங்கே எந்த வைரஸுக்குமே இது வரைக்கும் காஸ் பாஸ்லேட் ஆகட்டும் இல்லைனா ரிவர்ஸ் கிரைட்டீரியா ஆகட்டும் இந்த ரெண்டு விஷயத்தையுமே வச்சு எது இது வரைக்கும் ஒன்றும் கூட ப்ரூவ் பண்ணது கிடையாது. அந்தளவுக்கு அவங்க ஜெர்ம் தியரி ரிசர்ச்சர்ஸ்லாம் டெரைன் தியரி தான் ரியாலிட்டி அப்படின்றத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஜெர்ம் தியரியை ரொம்ப பிளைண்டாக ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஓகே, எனிவே இங்கே PDF நான் கீழே தரேன், 33 ஸ்லைடு இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி டாக்டர் ஆண்ட்ரூ காஃப்மேன் ஒரிஜினலாக இந்த ப்ரெசன்டேஷன் பண்ண அந்த வீடியோவும் கீழே லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். Thanks for watching. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.